வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடுவுடியம்மன் கோயிலில் உள்ள இன்னொரு சன்னதியை நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து வட்டப்பாறை அம்மன் பக்கத்தில் துர்கா அம்மன் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த துர்கை அம்மன் நான் வந்து 35 வருஷமாக தரிசனம் செய்கிறேன். என் அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கும்போது என் கூட படித்த தோழியனுடைய தங்க, பிறவியிலே வாய் பேசாதவங்க காது கேட்காதவங்க, அந்த பெண்ணின் அம்மா மருத்துவம் பாதி செஞ்சாங்க. இந்த துர்கை அம்மனுக்கு எலும்புச்ச தீபம் ஏற்றினார்கள், 10 வாரம் ஏற்றினாங்க. பின்னாடி அந்த பெண் வந்து பேச ஆரம்பித்தாள், அதாவது ரொம்ப சிரமப்பட்டு தான் பேச ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை பாதி பாதியாக பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேர்டாக பேசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் காதும் கேட்குது, வாயும் அவங்களால பேச முடியுது. முன்னெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பின்னாடி யாராவது இருந்தால் அந்த உணர்வு கூட இருக்கவே இருக்காது. இப்போ வந்து பின்னாடி யார் இருக்காங்கன்னு டக்குன்னு சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. இது வந்து இந்த துர்கை அம்மனுடைய மகிமை. அதனால் வாய் பேசாதவங்க, காது கேட்காதவங்க, மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் இந்த கோயிலில் போய் இந்த துர்கை அம்மனுக்கு 10 வாரம் எலுமிச்சை பழம் விலைக்கு ஏற்றினாலோ, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் விலைக்கு ஏற்றிட்டு வரும்போது எல்லா நோயும் தீர்ந்துடும். இது வந்து என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இந்த கோயிலுக்கு கரு உண்டான பெண்கள் சென்றால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் குழந்தை ஆரோக்கியமாகவும் நலமுடனும் நார்மல் டெலிவரி ஆகும். குழந்தை வந்து தீர்க்க ஆயுசு பெறும். இதை இங்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால், நான் வந்து யூடியூப்பில் மெட்ராஸ் மாம் அண்ட் டேடுன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்தவுடன் என் இதயமே வெடிச்சு விட்டது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில் செலவு செய்து IVF ட்ரீட்மெண்ட் செய்து அப்புறம் வந்து பிறகு மன உளைச்சல் அடைஞ்சு அவரோட மனைவியும் அவரும் உடல் வலி மனவலி இரண்டும் அனுபவித்து பணமும் இழந்து வந்து பனிக்கூடம் உடஞ்சி குழந்தை செத்து போயிட்டதை அவர் சொன்னார். எனக்கு அப்படியே மனம் கஷ்டமாக போச்சு. ஏன்னா இதன் என்னுடைய குழந்தையும் இதே மாதிரி பனிக்கூடம் உடஞ்சி என் குழந்தை வந்து உயிர் பழச்சிக்குச்சு. ஆனால் இதற்கு என் தாய் வடுவுடியம்மனே காரணம். அதனால் எல்லோரும் இந்த திருக்கோயிலுக்கு சென்று திருவிட்டூரில் உள்ள திருவுடையம்மன், வடுவுடையம்மன், கொடியுடையம்மன் தரிசனம் செய்து 16 செல்வமும் பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.